இந்த உலகில் பிழைப்பதற்கு எவ்வளவு வழி இருந்தும் மிகவும் ஆபத்தான தங்களின் உயிரை பணயம் வைத்து வேலை செய்யும் ஹீரோக்களை பற்றிதான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக பேஸ் ஜம்பர்ஸ். பாராஷூட் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கு முன்பாக அது சரியான முறையில் பறக்கிறதா செயல்படுகிறதா என்பதை பார்த்து உறுதி செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று. அவைகளின் பயன்பாட்டை சரிபார்ப்பதற்காகவே சிலர் அதனை எடுத்துக்கொண்டு உயரமான மலைகளில் இருந்தும் கட்டிடங்களில் இருந்தும் குதித்து பாராஷூட் சரியாக இயங்குகிறதா என்பதை உறுதிப்படுத்துகின்றனர். பேஸ் ஜம்பர்ஸ் வேலை செய்யும் இவர்களுக்கு பணியின் போது எந்தவித அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அதற்கு யாரும் பொறுப்பு கிடையாது. இவர்களின் ஊதியம் 1 லட்சத்தில் இருந்து 1.5 லட்சமாக இருக்கிறது. இந்த பணியில் ஒரு வருடத்திற்கு அதிகபட்சமாக 50 பேர் உயிரிழந்து வருகிறார்கள் என்பதே சோகமான செய்தி. இரண்டாவதாக டவர் கிளைம்பர்ஸ். உயரமான டவர்களில் இருக்கக்கூடிய பல்புகளை மாற்றுவதே இவர்களின் ஒரே பணியாக இருக்கிறது. இந்த டவர்கள் அனைத்துமே 150 அடிக்கு மேல் உள்ளவைகளாகவே இருக்கிறது. எந்தவித பெரிய பாதுகாப்பும் இன்றி மேலே ஏறி பணி செய்யும் இவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது விண்ட் டர்பைன் டெக்னீஷியன்ஸ். பெரிய பெரிய காற்றாடியில் இருக்கக்கூடிய தூசி மற்றும் அழுக்குகளை சுத்தம் செய்வது, கோளாறுகளை சரி செய்வதே இவர்களின் பணியாக உள்ளது. காற்றாடியின் உச்சியில் ஒரு கயிற்றை கட்டி அதில் தொங்கியபடியே மிகவும் ஆபத்தான முறையில் இந்த பணியை அவர்கள் செய்து வருகின்றனர். இவர்கள் 1.5 லட்சம் வரை ஊதியம் பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நான்காவதாக ஸ்கை ஸ்கிராப்பர் விண்டோ கிளீனர்ஸ். வானுயர எழுந்து நிற்கும் கட்டிடங்களின் கண்ணாடிகளை சுத்தமாக துடைப்பதே இவர்களின் ஒரே வேலை. ஒரு பெரிய நீளமான கயிற்றில் தொங்கியபடி ஒரு பக்கம் தண்ணீர், மறுபக்கம் கண்ணாடியை சுத்தம் செய்வதற்கான உபகரணங்களுடன் பல அடி உயரத்தில் இவர்கள் தங்களின் பணிகளை செய்து வருகின்றனர். இவர்களுக்கான ஊதியம் 50,000 மட்டுமே. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பிரிட்ஜ் பெயிண்டர்ஸ். மிக நீண்ட பாலங்களில் வாகனங்கள் சாரை சாரியாக செல்வது பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும். அப்படி இருக்கையில் இந்த பெரிய பெரிய கம்பிகளை துருப்பிடிக்காமல் பார்த்துக் கொள்வது இவர்கள்தான். பாலத்தின் மீது ஏறி கம்பிகளில் பெயிண்ட் அடிப்பதே இவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலையாகும். இவர்களுக்கும் 50,000 மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுகிறது. மேற்கொண்ட வேலைகளை காட்டிலும் மிகவும் ஆபத்தானதும் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதும் தான் சாக்கடைகளை சுத்தம் செய்வது. கழிவு நீரில் இறங்கி அதில் மூழ்கி கழிவுகளை சுத்தம் செய்வதுதான் இவர்களின் மாபெரும் பணி. ஆனால் இவர்களுக்காக ஊதியமோ 8,000 லிருந்து 20,000 மட்டுமே இருக்கிறது. எவ்வளவோ வேலைகள் இருப்பினும் தங்களின் உயிரை பொருட்படுத்தாத பணிபுரியும் இவர்கள் அனைவருமே உண்மையில் ஹீரோக்கள் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷாவுடன் செய்திக்குழு. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.